வணக்கம் உயிராய் வளர்த்த மகள் உருக்குலைந்து கிடக்கையில் கையில் ஏந்தி கதறி அழும் தாயின் குமுறல் பத்து மாசம் பக்குவமா நாசுமந்து பத்திரமா பெத்தெடுத்த என் பச்சை கிளிய பாலூட்டி சீராட்டி தான் வளர்த்து படிப்பறிவு வேணுமனு பள்ளிக்கு நான் அனுப்ப பாடம் கற்பிக்கும் மாசானே என் பிள்ளையை பலாத்காரம் செய்தால் என் செய்வேனோ சிறகு முளைத்த என் சிட்டு குருவிய சீரழித்த காமக் கொடூரனே சுற்றி திரிந்த என் வண்ணத்து பூச்சிய சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டியே என் பெத்த வயிறு பத்தி எரியுது இந்த சண்டால சமுதாயத்தில் என் பிள்ளை பெண்ணாய் பிறந்தது ஒரு குற்றமோ பணம் இருந்தால் பாலியல் வன்கொடுமையும் தவறு இல்லை இருந்தால் கற்பழித்தலும் குற்றமில்லை என்று ஆணவத்தோடு அலையும் அரக்கனே உன் ஆட்டத்தை அடக்க அரசேதும் செய்யாதோ தவறு நீ தண்டனையின்றி வளம் வர தவறு செய்த நீ தண்டனையின்றி வளம் வர உன் காம பிடியிலிருந்து தப்பிக்குமா இந்த பெண்ணினம் இந்த தாயோட வேதனையை பாருங்க தன்னோட குழந்தைய கொண்டுட்ட இனிமே இருக்கிற பிள்ளைங்களாச்சும் உங்கள்கிட்ட இருந்து தப்பிப்பாங்களான்னு கேட்குறாங்க மாதா பிதா குரு அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆசிரியர்களை தான் வச்சு பார்க்குறோம் ஆனால் அவங்களே இது போன்ற தரம் கெட்ட செயல்களை செய்தால் யாரைத்தான் நம்புறது குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலை பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வர்ற பொண்ணுங்களை கடத்திட்டு போய் கூட்டு பலாத்காரம் செஞ்சு கொன்று தூக்கி போட்டுடுறீங்க ஆனால் நீங்கள் கொன்னது அந்த ஒரு உயிரை மட்டும் இல்லை அந்த பொண்ணை நம்பி இருக்கிற அவங்க குடும்பத்தில் உள்ள உயிர்களையும் தான் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லேருந்து வேலைக்கு போயிட்டு வர்ற பெண்கள் வரைக்கும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் தான் பிள்ளையை இழந்தது போதும் இனி எந்த பிள்ளையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படக்கூடாதுன்னு தப்பு செஞ்சவனை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே தான் சட்டம் படித்ததே தப்பு செஞ்சுட்டு வர்றவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் கருப்பு கோட் போட்டுக்கிட்டு சில வக்கீல்கள் இருக்கிறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நொடி யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் அம்மா தங்கச்சி மனைவி மகள் என்று பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இது போன்ற நிலைமை வந்தால் அப்போவும் நீங்கள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தப்பு செஞ்சவங்களை காப்பாற்றுவீங்களா வாயில்லாத ஜீவன்களை கொடுமைப்படுத்தினா கூட அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ப்ளூ கிராஸ் போன்ற மையங்கள் இருக்குது ஆனால் பேச முடிஞ்சும் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்லியும் அவங்கள தண்டனை கொடுக்காம விட்டுறாங்க அப்போ எங்களை யார் தான் காப்பாற்றுறது பெண் சிசுக்கொலை உடன்கட்டை ஏறுதல் இதிலிருந்தெல்லாம் தப்பிச்சு வந்தாச்சு ஆனால் இன்னைக்கு இது போன்ற கொடுமையான சூழ்நிலைகளை சிக்கி தவிக்கிறோம் நான் அனைத்து ஆண்களையும் தவறாக சொல்லவில்லை ஏனென்றால் பெண்களை தெய்வமாக பார்க்கும் ஆண்களும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் இது போன்ற கேவலமான செயல்களை செய்யும் சில ஜென்மங்களும் இருக்கிறார்களே என்பதே என் ஆதங்கம் போதும் நிறுத்தி விடுங்கள் தன் பிள்ளையை இழந்து தவிக்கின்ற தாயின் குமுறல்களை கேட்க முடியவில்லை உயிரோவியமாய் சுற்றி வந்தவள் உயிரற்று கிடப்பதை பார்க்க முடியவில்லை வாழுங்கள் பெண்களையும் விடுங்கள் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் உன்னை சுமந்தவளும் ஒரு பெண் உன் உயிரை சுமப்பவளும் ஒரு பெண் உன் உயிராய் வருபவளும் ஒரு பெண் என்பதை மறவாதே